புள்ளின் வாய் கிண்டானே உள்ள அரக்கனை கிள்ளி கடைந்தானே கீர்த்திமை பாடி போய். இந்த இடத்துல இந்த வாசனத்துல ராமரை பத்தியும் கிருஷ்ணர் பத்தியும் இரண்டு பேரோட கீர்த்தி பத்தியும் பேசுறா. மகாசுரன் அப்படின்ற அசுரன் பக்ஷி வடிவுல கொக்கு வடிவுல வரானா, அவனோட வாயை பிளந்தவனாம் கிருஷ்ணர். அப்ப ராமர் எப்படிப்பட்டவர்? பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே, ரொம்ப கஷ்டப்பட்டு யுத்தத்துல ராமர் வந்து ராவணனை ஜெயிக்கிறியாம். கிள்ளி கலைந்தானே எளிதில ராமன் ராவணனை வந்து ராமர் கொண்டு விட்டாதாம். அவர்களை பத்தி கீர்த்திமை பாடி போய், அவர்களை பத்தி பாடுவதற்காக பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார், எல்லாரும் பாவை முன்பு எந்த இடத்துல நடக்கிறதோ அந்த கிரகத்துக்கு வந்தாச்சு, உன்னை தவிர எல்லாரும் வந்தாயிட்டு. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாழக்கிழமை போய் வெள்ளிக்கிழமை வந்துருது அப்படின்றத நம்ம மேலோட்டமா புரிந்து கொள்ளலாம். ஆனா அது இன்னொரு விதமா பார்த்தா, வெள்ளி ஆகிய சுக்கிரன் எழுந்து விட்டது, வியாழன் ஆகிய குரு வானில் இருந்து மறைந்து விட்டது அப்படின்றதான் அதோட உட்கருத்து. புள்ளும் சிலம்பினகான், அதாவது பக்ஷிகள் எல்லாம் விடியல் காலையில் எழுந்து தன் உடலை சிலிர்த்து கொண்டு ஒரு விதமான சத்தம் பண்ணுகிறதே, அதையும் உனக்கு கேட்கலையா? அதெல்லாம் இதெல்லாம் ஆதாரமா சொல்றா, விடிந்து விட்டது அப்படின்றதுக்கு. போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடைத்தியோ பாவாய் நீ நல்லானால், அதாவது இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு, நம்ம எல்லாம் மார்கழி நீராட போறோம், நோன்பு நோக்க போறோம், அப்படி எங்களோட வந்து பங்கெடுத்து கொள்ளாமல் நீ கடவுளை மட்டுமே கிருஷ்ணரை தியானித்துக் கொண்டிருக்கிறேயே, வேண்டாம், குளிர குளிர மார்கழி நீராட வேண்டும், கள்ளம் தவிர்ந்து கலந்து எனும் அன்பாவாய், நீ மட்டுமே கிருஷ்ணரை யோசிக்கணும், நீ மட்டுமே தியானிக்கணும் அப்படின்ற உன் கற்பனையை விட்டு, உன் கனவை விட்டு எங்களுடன் வந்து எங்க கூட சேர்ந்து நீ கலந்து பாவை நோன்பு நோன்பாயாக அப்படின்னு ஆண்டார் அழைக்கிறார். இந்த பாசுரத்தை அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்த்து சௌமியநாராயண் ஐயங்கார் அப்படின்ற ஒருத்தர் ஆய்வு செய்திருக்கிறார். அதாவது வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்றுன்னு இந்த பாடல் ஆண்டால் சொல்றால்ல, அதாவது வானில் சுக்கிரன் எழுந்து குரு போய்விட்டது அப்படின்றதான அர்த்தம். இந்த நிகழ்வு எந்த காலத்தில் எந்தெந்த நாட்களில் எல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்றத ஆய்வு எடுத்து தொகுப்பாக வழங்கி, ஆனால் இது மார்கழி மாதம் அப்படின்றது தெரியுமா, அப்போ இந்த நாளாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, கிபி 731 தான் இது நடந்திருக்க வேண்டும், அதுவும் மார்கழி மாதம்னு தெரியும், ஒரு 18 அதாவது நம்ம ஆங்கிலத்தின்படி 18 இது இருக்கலாம் அப்படின்னு ஆய்வுல சொல்லியிருக்கார். அந்த ஆய்வை தொடர்ந்து அதோடு சேர்ந்து ஆண்டாள் இந்த பாசுரத்தை பாடும்போது மார்கழி நோன்பு நோக்கும் போது 15 அகவையில் தான் இருக்க வேண்டும் அப்படின்றத பத்தியும் ஆராய்ந்து சொல்லியுள்ளார்.